வணக்கம் ஸ்ட்ரென்த் இந்தியா மூமெண்ட் நண்பர்களே, நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு தான் இந்த பதிவு மூலமாக நான் பதில் சொல்ல போகிறேன். வாழைப்பழம் டாக்டர், நம்ம ஊரில் காமனாக கிடைக்கிற பழம் வந்து வாழைப்பழம். ஸோ அதோட அதுக்கு நன்மைகள் இருக்கா, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி ஒரு பதிவு. ரொம்ப முக்கியமான விஷயம், யார் சாப்பிடக்கூடாதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹை கேலரி ஃப்ரூட், இந்த கார்போஹைட்ரேட்ஸ்ன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது இந்த சுகர் இருக்கவங்க, இல்லை இந்த சுகர் பாட்டர் லைன் சுகர் இருக்கவங்க, ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த பழம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற எந்த பழம் சாப்பிட்டாலும், எந்த உணவுப் பொருள் சாப்பிட்டாலும் இன்சுலின் ரெஸ்பான்ஸ் உடம்புல அதிகமாகி இந்த சுகர் லெவல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த வாழைப்பழத்தை அவங்க தவிர்க்கணும். ரெண்டாவதா, இந்த வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வாழைப்பழத்தை தவிர்த்தா கொஞ்சம் நல்லது. அடுத்ததா, யாரெல்லாம் சாப்பிடலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம். சின்ன குழந்தையிலேருந்து வயசான பாட்டி தாத்தா வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறவராக இருந்தால், ஜாகிங் ஜிம் போகிறது எதுவாக இருந்தாலும் சரி, எக்ஸசைஸ் பண்ணுறவராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா அதில் வந்து பல நன்மைகள் இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழைப்பழத்தில் என்னெல்லாம் சத்து இருக்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. விட்டமின்ஸ் வாழைப்பழத்தில் இருக்கான்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக ரெண்டு முக்கியமான விட்டமின் வாழைப்பழத்தில் இருக்குது. ஒன்று விட்டமின் B6, இன்னொன்று விட்டமின் சி. ரெண்டும் நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ். அடுத்ததாக இந்த கனிமங்கள்னு சொல்லுவாங்க, மினரல்ஸ், அதுவும் நிறைய விஷயங்கள் இந்த வாழைப்பழத்தில் இருக்குது. என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மேங்கனீஸ், ரெண்டாவது மெக்னீசியம், மூணாவதாக காப்பர், கடைசியாக வந்து பயோட்டின் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது. முடி வளர்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கிற ஒரு பொருள் அந்த பயோட்டின் பொருள். ஸோ இந்த வாழைப்பழம் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம மூளைக்கு ரொம்ப ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் வாழைப்பழம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வாழைப்பழத்தில் ட்ரிப்டோஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமினோ ஆசிட் இருக்குது. அது வந்து நம்ம மூளையில் இந்த செரட்டோனின் டோபமின் சொல்லி ரெண்டு முக்கியமான ஹார்மோன்ஸ், இது வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க, நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கு, நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப தேவையான ஒரு ஹார்மோன்ஸ் வந்து இந்த செரட்டோனனும் இந்த டோப்பமினும். ஸோ இதை வந்து சரியான அளவில் சுரக்க வைக்கிறதுக்கு இந்த வாழைப்பழம் ரொம்ப உதவியாக இருக்குதுங்களா. ரெண்டாவதா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் ஒரு எலும்பு டாக்டராக இருக்கவே எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது பண்ணக்கூடிய ஒரு பழம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது அந்த மேங்கனீஸ் மெக்னீசியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டமை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. மூணாவதா, நம்ம குடலுக்கும் நம்ம வயிற்று பகுதிகளில் இருக்கிற ஆர்கன்ஸுக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் வந்து நார் சத்து ரொம்ப அதிகம். இந்த நார் சத்துனால தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் இது வெளியேற்றிடும். ஏற்றுறதுனால நம்ம குடலும் மற்ற அது சம்மந்தப்பட்ட உறுப்புகளும் சீராக செயல்படுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நாலாவதா, நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிறதுக்கும், நம்ம உடலில் அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது நல்லா சீராக செயல்படுறதுக்கும் இந்த பொட்டாசியம்னு ஒரு விஷயம் இருக்குது நம்ம வாழைப்பழத்தில், அது ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஐந்தாவதாக, உங்கள் சருமம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதில் கொலாஜன் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த கொலாஜன் தன்மையையும் இந்த வாழைப்பழத்தில் இருக்கிற வைட்டமின்ஸையும் மெயின்டைன் பண்ண வைக்குது. ஸோ அதனால் உங்கள் சருமம் நல்லா இருக்கிறதுக்கும் வாழைப்பழம் ரொம்ப உபயோகமாக இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்கள் ஒரு விளையாட்டு வீரராக இருந்தாலோ, இல்லை நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணுற பழக்கம் இருந்தாலோ, உங்கள் தசைகளும் மூட்டுகளும் நல்லா ரெக்கவர் ஆகிறதுக்கு, அந்த நீங்கள் உடற்பயிற்சி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சீராக அதை ரெக்கவர் ஆகணும், நல்லா திடமாகிறதுக்கு இந்த வாழைப்பழம் ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஏன்னா அதில் அந்த மேங்கனீஸ் மெக்னீசியம் இருக்கிறதுனால. ஸோ இந்த பதிவு மூலமாக நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு விடை கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி.